கதிர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். கரெக்ட் கரெக்ட் சார், கரெக்ட். இப்போ இன்னைக்கு தான் எனக்கும் புரியுது, எல்லாருமே ஒவ்வொரு ஜோனில் தான் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு. நரேன் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்போ தான் சுழல் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ போலீஸ்னால் போலீஸ் ரிலேட்டடான இதுவே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கல. அப்போ கரெக்டாக கோவிட் டைமு, டைரக்டர் கேரளாவில் இருந்தாங்க, ரைட்டரும் இருந்தாங்க. சரி, பக்கத்தில் ஒன்றரை மணி இருந்தாங்க, சரி வந்துடறாங்க, சரி ஓகே கோவிட் டைம்லேயும் நம்மளுக்கு யாரோ கதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்போன்னு கேட்டு ஆரம்பிக்கிறப்பே இந்த போலீஸ் இதுன்னு வந்தோடனே சரி ஓகே இதை நம்ம பண்ணல, பட் ஆனாலும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இது தான். பட் அதுக்கப்புறமேலு ஆஸ் கேரக்டர்ஸ் நீங்கள் ஒரு ஒரு படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, நீங்கள் வந்து நரேன் சாராக இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், ஆனந்தி, எல்லாருமே வந்து வி ஆல் ட்ரை டு டூ குவாலிட்டி மூவிஸ். அந்த அந்த விதத்தில் இந்த கதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இதில் லைக் இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற, இவங்க தான் லீட் அப்படிங்கிறது இல்லை. இட் இஸ் லைக் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த கேரக்டர்ஸ். நீங்கள் ஒரு மலையாள படம் எடுத்து பார்க்குறப்போ எல்லா ஆக்டர்ஸும் தே ஜாயின் டுகெதர் டு டூ அ வெரி குட் மூவி. அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் முக்கியமாக ரெண்டு மூணு ப்ளஸ் சொல்லலாம். ஒரு ரெண்டு தான் என்னென்னா, ரெண்டு பேமெண்ட், ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டைரக்டர். 6 மணிக்கு என்ன சீன் முடிக்கிறோம் அப்படிங்கிறது காலையிலேயே டிஸ்கஸ் பண்ணி அப்படி ஒரு தனி பேமெண்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ டைரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ப்ரொடியூசரை தாண்டி. அதுக்கப்புறம் நரேன் சாராக இருக்கட்டும், நரேன் சாரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அதுவும் இந்த சீரியஸ் படம்லாம் இனிமேல் போயிடவே கூடாது அப்படிங்கிறத, ஏன்னா பயங்கர ஃபன் இது இருக்கும், பயங்கர அதுவும் நம்மளோட க்ளோஸ்அப்பு இதெல்லாம் வரப்போ அப்போ தான் வந்து அந்த நவரசத்தையும் நம்ம இதில் இது பண்ணிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்ஃபில்டான ஷூட்டிங்காக இருந்தாலும் யுகி ஒரு சரகசி ரிலேட்டட், வாடகத்தாய் ரிலேட்டடான ஒரு படம், பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தியோட மறுபடியும் ஒர்க் பண்ணது பரியேறும் பெருமாளுக்கு, சாரி பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம். பட் அதுக்கும் இதுக்கும் இட் இஸ், ஏன்னா இந்த காம்பினேஷன் இதுன்னு வந்தோடனே நிறைய கேட்டாங்க அந்த மாதிரி ரிலேட்டடாக இது இருக்கிறப்போ. இந்த படம் வெறும் அந்த படமும் கதைக்காக ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் பவித்ரலக்ஷ்மி அவங்களோட ஒர்க் பண்ணது, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப, ராஜ் சார் அண்ட் சுஜு சார் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படம், நீங்கள் அவர் பேசினதுலேயே இது இருக்கிறோம். இனிமேல் மறுபடியும் நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, ஹீ இஸ் டூயிங் வெரி குட் இன் இஸ் பிஸ்னஸ். அதை தாண்டி ஒரு சினிமா இது பண்ணுங்கிறது ஒரு பேஷனேட்டான ஒரு ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ரைட்டர் பாக்யராஜர், பாக்யராஜரோட நான் நிறையா கதைகள் கேட்டிருக்கேன் அவரோடது. எல்லா இதுலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு ஒரு சின்ன புதுசான ஒரு விஷயத்தை எல்லா கதையிலையுமே வச்சுருந்தார். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜாக் சார் அது அப்படியே குழந்த மாதிரியே பேசி குழந்த மாதிரியே வேலை வாங்கி இது பண்ணிடுவார். ஸோ அண்ட் நட்டி சாரோட ஒர்க் பண்ணது, அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்குன்னா இல்லை, இந்த இந்த நம்ம ராகுல், ராகுல் ராகுல் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ இட் வாஸ் ஹாப்பிங் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் படம் உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, ட்ரெய்லரோட மூட் என்ன இருக்கோ அதுதான் வந்து படத்துலேயும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம கேரவனிலிருந்து காதல் சடுகுடுன்னு அப்படி இப்போ ரொமான்டிக் சீன் கேரவோம், இறங்குறப்ப நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் அங்கே ரொமான்ஸ் பண்ணிருப்பார். சரஃபுதீன் பள்ளி பைலிங்கெலாம் ஷூட் பண்ணிருக்காங்களா, கட்டு மலையாளம் கட்டு தமிழ். இது இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சொன்னேன், எங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா கூப்பிடுங்க, அப்போ தான் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்படின்னு வரப்போ அப்போ தான் சரஃப் சார் கட்டு வின் பண்ணி இதுன்னு போயிட்டு இருப்பார். பவித்ரலக்ஷ்மி தூக்கிட்டு போகிறதுனா நான் அப்போ தான் உள்ளே வரேன், அப்போ வரப்போ தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு என்ன அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் மறுபடியும் பைலிங்குவல் கஷ்டம் தான் சார், தூக்கிட்டு போயினா தான் விடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ.